தேங்காய் துருவலுக்காக தேங்காயும் நறுக்கிக்கிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த பச்சை அரிசியை ஊற வச்சுருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குது வெண்ணெய் மாதிரி. தண்ணியில் கை வச்சுட்டு இந்த மாவில் கை வைக்கும் பொழுது மாவு நம்ம கையில் ஒட்டக்கூடாது. பாருங்கள் ஒட்டலை. பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. அப்படி நசுக்குனா நசங்கணும். பாருங்க கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கு பூண்டு மாதிரி இருக்கு. ஆமாம், கலர் கூட சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக கொண்டாடுங்க. இன்னைக்கு விநாயக சதுர்த்திக்கு நான் என்னென்ன செய்கிறேன் அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. ஸோ விநாயக சக்திக்கான ப்ரிப்பரேஷன், குக்கிங் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. பாருங்கள் பின்னாடி பாருங்கள், நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். கொழுக்கட்டை செய்கிறதுக்காக பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரிசி ஊற வச்சு அரைச்சி தான் நான் செய்வேன். அதுக்காக ஊறிட்டுருக்குது. அடுத்ததாக வடை செய்கிறதுக்காக உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் அதுவும் ஊறிட்டுருக்குது. அதுக்கு தேவையான இஞ்சி மிளகாய் எல்லாம் சுத்தம் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். வடைக்கு தேவையான வெங்காயம் அதையும் நறுக்கி வச்சாச்சு. அடுத்ததாக சுண்டலுக்கு தேவையான கொண்டைக்கடலை அதை வந்து உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக தாளிக்கலான்ட்டு. இது பார்த்திங்கன்னா பூரணம் செய்கிறதுக்காக எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். நான் வெள்ளை எள் இருக்கனால வெள்ளை எள் பயன்படுத்துகிறேன். கருப்பு எள்ளும் பயன்படுத்தலாம். வெல்லம் தண்ணி கொதிச்சிட்ருக்குது. வெல்லம் கரைச்சி கொதிக்க வச்சு எடுக்கணும். பூரணத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக தேங்காய் துருவலுக்காக தேங்காயும் நறுக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த தேங்காய் துருவல் சேர்த்து தான் நம்ம பூரணம் ரெடி பண்ண போகிறோம். கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பூரணம் எப்படி செய்கிறது, கொழுக்கட்டை எப்படி செய்கிறது, இதெல்லாம் நான் தனியாக உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பூரணம் நம்ம தயார் பண்ணியாச்சு. அடுத்தது கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு அரைக்கணும். வாங்க அரைக்க போகிறேன். மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த பச்சை அரிசியை ஊற வச்சுருந்தேன். தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 250 கிராம் அரிசி எடுத்திருந்தேங்க. அதை நல்லா ஊறின பிறகு பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா நான் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு காட்டுறேன். மாவு தண்ணி விட்டு அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது வெண்ணெய் மாதிரி. அதே சமயம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். பேனும் ஹீட் ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகணும். அப்படியே பேன் ஃபுல்லாக பரவுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாவு அதில் சேர்க்கும் பொழுது ஒட்டாமல் வரணும். அதுக்காக தான் நான் நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாவை வந்து நம்ம இதில் சேர்க்கலாம். ஆனால் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. 1-2 அந்த நொய் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து தங்கிடும். பாருங்கள் நான் சொன்ன மாதிரி 1-2 இருக்குது. கொஞ்சம் நைஸாக குறகுறப்பாக இருக்கிறது அந்த குருணை எல்லாமே இதில் தங்கிடும். இதுக்காக தான் நம்ம வடிகட்டியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கலந்து விடணும். கலந்து விடும்பொழுது மாவு நல்லா அப்படியே இறுகி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இந்த மெத்தடில் நம்ம கொழுக்கட்டை செய்யும்பொழுது கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட ரஃப்பாக ஆகாது. எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை அப்படியே பொறுமையாக நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். மாவு நல்லா இறுகிட்டு கெட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி சுருண்டு வரணும். அதே சமயம் நம்ம தண்ணியில் கை வச்சுட்டு இந்த மாவில் கை வைக்கும் பொழுது மாவு நம்ம கையில் ஒட்டக்கூடாது. பாருங்கள் ஒட்டலை. இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம கொழுக்கட்டை செய்யும் பொழுது எப்படி வளைச்சி கொடுத்தாலும் மாவு நல்லாவே வளைஞ்சி வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறணும். கொழுக்கட்டை மாவு சூடு ஆறுறதுக்குள்ளார கேசரி செஞ்சிடலாம். நான் செஞ்சிட்ருக்குறேங்க. கேசரி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அதனால தான் இதில் ஃபுல்லாக எடுக்கலை. வாங்க, ரவையை நான் நெய்யில் வறுத்துட்டேன். அதுக்கப்புறமா ரவை வேகட்டும்ன்ட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ரவை எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1 டம்ளருக்கு 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். நான் நெய் ஏலக்காய் பொடி எல்லாமே சேர்த்துட்டேன். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன்.
இப்போ கேசரி நமக்கு தயாராகிடுச்சு. கடைசியாக சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம், இல்லைனா செரி ஃப்ரூட் இருந்ததுன்னா அதை கூட கட் பண்ணி போடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் டியூட்டி ஃப்ரூட்டி தான் போட போகிறேன். இந்த டியூட்டி ஃப்ரூட்டி நான் தர்பூசணி தோலை வச்சு செஞ்சது. ஆல்ரெடி இதை நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வீட்டிலே செஞ்ச டியூட்டி ஃப்ரூட்டி இது போடும்பொழுது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான், கேசரி தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை கீழே இறக்கிடலாம். சுண்டலுக்கு நான் நைட்டே கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேங்க. காலையில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 5-6 விசில் விட்டால் போகிறோம், நல்லாவே வெந்துடும். இப்போ நாம் தாளிக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. அப்படி நசுக்குனா நசங்கணும். நான் கருப்பு கொண்ட கடலை தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெள்ளை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். காரத்துக்காக நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைனா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 இணுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதை உருவியில் சேர்த்துறேன். அதை சேர்த்துட்டு உடனே வேக வச்ச கொண்ட கடலை தண்ணி வடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கரண்டி வச்சு 2 பரட்டு பரட்டி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். இல்லை மசாலா சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸு, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம். சாட் மசாலா கூட சேர்க்கலாம், அதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்தது. இது படையலுக்குன்றதுனால நான் ரொம்ப சிம்பிளாக தான் தாளிச்சிருக்கேன். அவ்வளவு தான், சுண்டல் தயாராகிடுச்சு. மாவு இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம கையை வச்சு நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சிட்ருக்குறேன், மாவு ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி அச்சு பாருங்கள், இத்தனை அச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொழுக்கட்டை டிசைனுக்காக. என்கிட்ட 4 அச்சு இருக்குது. அச்சே இல்லாமல் கூட நம்ம செய்ய முடியும் வாழலை வச்சு. அதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது மாவு தயாராகிடுச்சு. எல்லா அச்சுலேயுமே உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே மாவு வச்சு இது பண்ணுறது தானே? ஒரே மாதிரி தான், டிசைன் மட்டும் மாறும். ஒரே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி நான் ஊற்றி எப்படிமா ஆன் பண்ணுறேன், தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், ஸ்டவ்வை தான் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டேன். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பாருங்கள், இட்லி தட்டு வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு சொம்பு ஒரு 3-4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதாவது 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செஞ்சு வைக்க கரெக்டாக இருக்கும். இப்போ மாவும் தயாராகிடுச்சு, அச்சியும் எண்ணெயெல்லாம் தடவி ரெடியாக இருக்குது. இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு இதிலிருந்த மாவு எடுத்து இதை உள்ளார விட்டுடணும். விட்டுட்டு இதை அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம அச்சியில் பரவுற மாதிரி செய்யணும். தேவையான மாவு எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சுற்றி வந்து ஓட்டிட்டு நடுவில் மட்டும் கேப், நடுவில் இந்த ஓட்டை, அதாவது கேப் இருக்கணும். ஓட்டைனா அடி வரைக்கும் அந்த ஓட்டை போகக்கூடாது. அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக தான் இந்த கேப். வெளியே வராத படிக்கு சுற்றி மாவு இருக்கணும், ஆமாம், உள்ளே ஸ்டஃப் இருக்கிற மாதிரி. நல்லா அழகாக இந்த மாதிரி அழுத்தி செஞ்சுட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். ஸ்டஃபிங் ஆல்ரெடி நம்ம உருண்டை உருட்டி வச்சுருக்கோம். சைஸுக்கு தகுந்தப்போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம அதிலேருந்து உடச்சி எடுத்துக்கலாம். மேல் மாவு இந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் பண்ணி நல்லா இப்படி அழுத்தி விட்டுடணும். விட்டுட்டு சுற்றியில் இருக்கிற மாவை அப்படியே வடித்து எடுத்துடணும். இப்போது ஓப்பன் பண்ணலாம். அவ்வளவுதான், டிசைன் சூப்பராக வந்திருக்கு. அவ்வளவுதான், பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கு என்ன பூண்டு மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த ஷேப்பு தெரியணும் தான் சுற்றி காட்டுறேன். இதே மாதிரி இந்தந்த ஷேப்ஸ்லேயும் பண்ணுவோம்ல? ஆமாம், இந்த ஷேப்பில் பண்ண போகிறேன். இந்த டிசைன் வரும், இது வந்து இந்த டிசைன் வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோவில் பண்ணியிருக்கேன், இந்த டிசைன் வரும். இது எல்லாமே நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொழுக்கட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட 6 டிசைன் நான் செஞ்சுருக்கிறேன். ஏற்கனவே 4 டிசைன் அச்சு உங்கள் கிட்ட காமிச்சேன், ஒன்று செஞ்சும் காமிச்சேன். ஒவ்வொரு டிசைனில் ஒன்று இருக்குது. இது வந்து நான் கையில் செஞ்சது, எந்த டிசைனும் இல்லை. கையிலே மாவை நல்லா அப்படியே தட்டி கொடுத்து அது உள்ள பூர்ணம் வச்சு மடித்து ஓரம் மடிச்சிருக்கேன். இது வந்து பந்து ஷேப்பு, நம்ம நார்மலாக செய்யக்கூடியது. கிட்டத்தட்ட 6 பேட்டர்ன் செஞ்சுருக்கேன். இதை நம்ம வேக விட போகிறோம். ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தான் நான் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பித்தேங்க. இப்போ நல்லாவே ஆவி வந்துட்டுருக்குது, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது உள்ளே நம்ம அப்படியே கூட வைக்கலாம். நான் வாழை இலை போட்டு வைக்கலான் இருக்கேன்.
வாழை இலை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வைங்க, இல்லை துணி போட்டு கூட வைங்க. இப்போ ஒவ்வொரு தட்டில் ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஒவ்வொரு பீஸை வச்சு விட்டுடலாம். மொத்தமாக மேலே மேலே வச்சா டிசைன் வந்து உடஞ்சிரும், அதனால் தனித்தனியாக நான் ஒவ்வொரு குழியிலையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். மாவு ஏற்கனவே வெந்த மாவுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக விட வேண்டாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வேக விட்டாலே சூப்பராக கொழுக்கட்டை தயாராகிடும். இப்போ நான் மூடி போட்டு விட்டுட்டேன். வடைக்கு மாவு தயார் பண்ணி வடை நான் சுட்டு எடுத்துட்டேங்க. ஏன்னா வடை வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வடை மாவு எப்படி தயார் பண்ணணும், எப்படி சுடணுங்கிறது அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக வடை சுட கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேட்ச் நான் சுட்டு எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 6 வடை போட்டிருக்கேன், பெருசு பெருசாக போட்டு எடுத்திருக்கேன். இன்னொரு பேட்ச் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்குது, கலர் கூட சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ எடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த 2 வடை பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நான் எடுத்துடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பலகாரங்கள் எல்லாமே நம்ம செஞ்சாச்சு. பாருங்கள் எங்கள் வீட்டு விநாயகர் எவ்வளவு அழகாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து அருகம்புல் மாலை போட்டிருக்கேன், வீட்டில் பூத்த பூ வச்சுருக்கேன், கூட சாமந்தி பூ கட்டி போட்டிருக்கேன். அவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான எருக்கம்பூ மாலை அருகம்புல், இது எல்லாமே நான் சேர்த்து விநாயகருக்கு மேலே சாத்தி விட்டுருக்கேன். சூப்பராக அழகாக உட்காந்துட்டுருக்காரு. இப்போ அவருக்கு படையலும் போட்டாச்சு. படையல் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பழம் செட்டு எல்லாமே வாங்கியிருந்தேன், ஆப்பிள், சாத்துக்குடி, கொய்யா, பேரிக்காய், கரும்பு துண்டு, அதுக்கப்புறம் கம்பு, இந்த பக்கம் சோளம், அதுக்கப்புறம் அதே தாங்க வெள்ளங்காய், அதுக்கப்புறம் பேரிக்காய், சாத்துக்குடி, இதெல்லாமே கலந்து தான் இருக்குது. இங்கே வந்து பெரப்பம்பழம், நாகா இது கலாக்காய், இதெல்லாமே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் சமைச்ச கொழுக்கட்டை, அதாவது மோதகம் சொல்லக்கூடிய பூரணம் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை தான் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த பூரணத்திலேயே மிச்சமானது தான் நான் உருண்டைகளாக பிடிச்சி எள்ளுருண்டை மாதிரி வச்சுருக்கேன். அடுத்ததாக கேசரி செஞ்சுருக்கேன், அப்புறம் வடை, அதுக்கப்புறமா சுண்டல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொரியை ஃபுல்லாக பரப்பி அதில் அவல் போட்டு கடலை போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். ஆக விநாயகருக்கு படையல் போட்டாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோடு நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். விநாயகரோட பர்த்டே செலிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பை காய்ஸ், பை பாய்.